ஆமாம், சிறு வயதிலே அதிக புத்திசாலித்தனம் உள்ள பொண்ணு இப்போ நன்றாக வளர்ந்து காலேஜ் படிக்குது. அவங்க ஒரு அருமையான காலேஜில் வந்து ஆராய்ச்சி படிப்பு பண்ணுறாங்க. உணவுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு நல்ல மார்க் எடுத்து அந்த பட்டம் வாங்கி சிறப்பான ஒரு பேரோடு இருந்தாங்க. அவங்க அப்பா ஒரு பிரபலமான நகரத்தில் ஹோட்டல் தொழில் நடத்தி வந்தார். இந்த பொண்ணு உணவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பட்டப்படிப்பு மேற்கொண்டு மக்கள் வந்து வாழ்க்கைக்காண்டி உணவு சாப்பிடாம நிறையா உணவுகளை, தேவையற்ற உணவுகளை சாப்பிட்டு உடலில் வந்து கொழுப்பு சத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்காம மிகுந்த வேதனைப்படுறதை அவங்க அறிஞ்சாங்க. அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கு உண்டான உணவுகளை நம்ம முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி உடம்பை வந்து கொழுப்பு இல்லாமல் வச்சுருந்தாங்கன்றதை அவங்க ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு உணவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்க. பூக்கள்லேருந்து தேனீக்கள் வந்து தேனை சேகரிக்கிறது. இது வந்து 1000 ஆண்டுகள் ஆனால் கூட இந்த தேன் வந்து கிடமட்டுது. முன்னோர்கள் வந்து வேடர்களாகவும் விவசாயிகளாக இருக்கும்போது தேனும் திணை மாவு கலந்த உணவுகளை சாப்பிட்டு நன்றாக இருந்தாங்க. இதை பற்றி இவங்க ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு உணவை கண்டுபிடிச்சாங்க. அதை அறிஞ்ச மோசமான எண்ணம் உள்ள மனிதர்கள் இவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் இவங்க அறிவு கூர்மையானால் அவங்க நண்பர்களுடைய பத்திரிக்கை துறை நண்பர்கள் மூலம் ஸ்டூடெண்ட் வேல்ட்ன்ற ஒரு பத்திரிக்கையில் அவங்களுடைய சிந்தனைகளை சொல்லுவாங்க. அதில் இவங்க அந்த பத்திரிக்கையில் 4 ஸ்டூடெண்ட் வெற்றி பெற்றுவாங்க. அதில் முதல் ஆளாக இவங்க தேர்ந்தெடுத்து இந்த ரமாவுக்கு அந்த பத்திரிக்கை துறையிலேருந்து மிகுந்த பணங்களையும் ஒரு பட்டங்களையும் கொடுப்பாங்க. அதில் இவங்க வெற்றி பெற்று இவங்களுடைய அந்த உணவு திட்டம் வெற்றி பெற்று இவங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கும். அதில் இவங்க நன்றாக வளர்ச்சி வந்து தன்னுடைய உணவு வந்து மக்களுக்கு பயன்படுறது நினச்சி மன மகிழ்ச்சி ஆகி ஒரு இளம் விஞ்ஞானியாக அந்த சமுதாயத்தில் மாறிடுவாங்க. அவங்களுக்கு மிகுந்த பட்டங்கள் கிடைக்கும். அவங்ககிட்ட கேட்டால் நான் எப்பொழுதும் மன அமைதியாகவும் சந்தோஷமாக இருந்தேன், அதுதான் என்னுடைய வெற்றிக்கு வழி அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன், இறைவனின் கருணை.